ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லுவோம் அங்கேருந்து இந்த வேலை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ அறுபது சதவீதம் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாதத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சுத் தான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அதாவது பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கனா ஐபிபின்னு சொல்லுவோம் அந்ததுலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ரெகுலர் பேசிஸ்ல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஓப்பனிங் வந்து பாருங்க எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா செகண்ட் மார்ச் அன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு இதில் க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி டூ மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்டி டூ மார்ச் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்குன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மேனேஜர் லெவல் சீனியர் மேனேஜர் சீஃப் மேனேஜர் அஸிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வேக்கன்சி வந்து பாருங்கள் ஒரு ஒரு கம்யூனிட்டி அந்த வேகன்ஸ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ டீடெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து பாருங்கள் ஏஜிஎம் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியிலனா வந்து பேச்சுல் டிகிரியில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீஃப் மேனேஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இல்லைனா பேச்சில் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து பார்த்திங்கனா பிஸ்னஸ் சொல்யூஷன் குரூப் ஏஜிஎம் கேட்டகிரியில் வந்து பாருங்க ப்ராடக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏஜிஏ உங்களுக்கு ஆபரேஷன் கேட்டகிரி இதுக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த கேட்டகிரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க சேட்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஐசிஏ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சின்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஇப்டெக்கில் வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரியை வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ட்ரெர்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிஸ் ஆஃப் பாருங்கள் இன்டர்வியூனு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரூவ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணுவாங்க ஸோ இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இன்டர்வியூ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதிக பேர் அப்ளை பண்ணால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இன்டர்வியூ இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து நீங்கள் பே பண்ணும் மீது இருக்கிற கேட்டகரி எல்லோரும் வந்து செவன் ஃபிஃப்டி வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் இருக்கு பிடபிள்யூஆர் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஸ்கேல் ஒன்னுக்கே வந்து பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பர் மந்த்துக்கு வந்து சிடிசி வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து பாருங்கள் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா வந்து டீர்னன்ஸ் அலவென்ஸு சிட்டி காமன்செட்டரி அலவன்ஸ் ஸ்பெஷல் அலவன்ஸ் ஃபிக்ஸ்டு பர்சனல் பே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அலவன்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் உங்கள் கைக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸ்கேல் ஒன் அதே மாதிரி ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி எந்தெந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் அப்ராக்ஸிமேட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தோன்னா இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐபிபி இந்த போஸ்டல் பே பேமெண்ட்ஸ் பேமெண்ட் பேங்க் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ மார்ச் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பம்திய இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.